மோட்டரோலா இருந்து H50 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. மோட்டரோலாவோட இந்த H50 அல்ட்ராவில் என்னெல்லாம் விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்கும் அதை கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி பக்கத்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்தவங்க தரவுத்தாங்க. மூல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனை வந்து சாண்ட் பிளாஸ்டட் அலுமினியம் ஃப்ரேமில் செஞ்சுருக்காங்க. IP68 ரேட்டிங்கோட வருது, ஆனால் வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வர தராங்க. இதில் இந்த ஃபாரஸ்ட் கிரே மற்றும் பீச் ஃபஸ் அப்படிங்கிற கலர்ஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து பேகட் லெதர் ஃபினிஷிங்கோட வருது. அதே உடன் கலரில் வந்து ஒரு ஃபினிஷிங்கும் வருது. ஆக்சுவலாக இந்த ஃபோனோட பேக் சீட் நார்டெக் வுட் அப்படிங்கிற ஒரு வுட்டில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபோனோட பில்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் உள்ள டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள 10-bit OLED பேனல் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 144Hz ரெஃப்ரெஷ் ரேட், 100% DCI-P3 கலர் கேமோட் சப்போர்ட், HDR10 ப்ளஸ் சப்போர்ட், 2500 nits வரையும் பீக் பிரைட்னஸ், DC டிமிங் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. டிஸ்பிளேட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து கார்னிங் கோரிலா கிளாஸோட விக்டஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. டிஸ்பிளேட எட்ஜஸும் சைடில் கவர் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேயாக இருக்கு. பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேயோட தராங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 8S Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 nanometer ப்ராசஸ் பயன்படுத்துகிறாங்க. கிராஃபிக்ஸ்க்கு அட்ரினோவோட 735 GPU இந்த ஃபோன் ரன் ஆகுது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக வருது. இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மட்டும் 36 MP ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ப்ராசஸருக்கு 6 ரேங்க் கிடைக்குது, அது 188 mark எடுக்குது. இது ஒரு A+ கிரேட் சிப்செட்டாக தராங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஆப்ஸ்டன்ட் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், எவ்வளோ கூட ஹெவியான கேம்ஸ் விளாண்டாலும் சரி, எவ்வளோ கூட ஹெவியான செட்டிங்ஸில் வச்சுலாண்டாலும் சரி, நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் நல்லாவே இருக்கும். மற்றபடி இந்த ஃபோன் வந்து 16 GB ரேம் வித் 1 TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரேமர்ஸின் LPDDR5X ரேம் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 வருது. ஆனால் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இதில் நல்லாவே இருக்கும். மற்றபடி மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது, ஆனால் ஒரு சிம் ஃபிசிக்கல் சிம்மாகவும் இன்னொரு சிம் இ சிம்மாகவும் போட முடியும். ஃபோனோட ஒய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 14 OS வந்து ஹலோ யூஐ அப்படிங்கிற லேட்டஸ்டான இன்டர்ஃபேஸர் என்னது. இந்த ஹலோ யூஐயில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒருவேளை அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஃபோனோட பேக் சைடில் கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் மொத கேமரா 50 MP ரியர் ஃபேசிங் கேமரா. இது F1.6 அப்பர்ச்சர் வருது. கேமராவோட சைஸை பொறுத்தவரையும் 1/1.3 இன்ச்க்கான சென்சராக வருது. ஆப்டிக்கல் மிஸ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால இந்த கேமராவால் நமக்கு வந்து ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். 4K வரையும் வீடியோ சப்போர்ட் இதில் இருக்குது. ரெண்டாவதாக ஒரு 50 MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது மூலமாக 122 degrees வரையும் அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். 2.5 cm க்ளோஸ்அப் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிற ஆப்ஷனும் இதே கேமராவில் இருக்குது. இது F2.0 அப்பர்ச்சரில் வருது. மூணாவதாக ஒரு 64 MP போர்ட்ரேட் டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமராவோட நமக்கு 3x வரையும் ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் இருக்கு. இது F2.4 அப்பர்ச்சரில் வருது. ஸோ இதான் பேக் சைடில் உள்ள கேமரா. ஸோ பேக் சைடில் நல்லாவே கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இது போக செப்பரேட்டாக இந்த ஃபோனில் வந்து மோட்டோ ஏ அப்படிங்கிற ஏ இன்ஜின் ரெண்டாவது சொல்லியிருக்காங்க. ஓஎஸில் பல விதமான ஃபீச்சர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. கேமராஸ்லையும் சில வகையான ஃபீச்சர்ஸ் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபோட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோஸை இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி தரும் சொல்லியிருக்காங்க. இது போக இந்த கேமராக்கு அடாப்டிவ் ஸ்டெபிலைசேஷன், ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ராக்கிங், ஆக்ஷன் ஷாட், லாங் எக்ஸ்போசர் மாதிரி பல விதமான ஷாட்ஸில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா தராங்க. இது F1.9 அப்பர்ச்சர் வருது. ஸோ இதான் இந்த ஃபோனோட கேமராஸ். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து USB டைப் சி ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட. இது போக டால்பியோட ஹிட் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஃபீச்சரும் இந்த ஃபோனில் கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. அது மூலமாக நமக்கு வந்து ஆடியோட என்ஹான்ஸ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த டால்பி ஹெட் ட்ராக்கிங் ஃபீச்சர் வந்து நமக்கு வந்து மோட்டோ பட்ஸ் யூஸ் பண்ணும்போது கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி பட்ஸில் இது கிடைக்குதாங்கிறது தெரியல. இப்போதைக்கு மோட்டோ பட்ஸில் இது இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வீடியோஸ் வந்து எடுக்கும்போது ஆடியோ தெளிவாக கேட்கணுங்கிறக்காக இதில் 3 microphones கொடுக்குறாங்க. ஃபோனோட வெயிட் வந்து நமக்கு 197 grams வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட நெட்ஒர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு நமக்கு 5G SNC சப்போர்ட், 4G VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, GPS, NFC மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. இது போக அல்ட்ரா வைட் பேண்ட் அதாவது UWB-யோட சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 125 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதன் மூலமாக நல்லா வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். மேலும் 50 W வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. இது போக வந்து 5 W ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. அதாவது மற்ற குட்டி டிவைசஸ் இந்த ஃபோன் பேக்கில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். ஃபாரின்ல வந்து இது கிட்டத்தட்ட 88,000 ப்ரைசிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும்போது அதோட ப்ரைசிங் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனோட ப்ரைசிங் வந்து ஒரு 45,000 செக்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ப்ரைசிங் தெரிஞ்ச உடனே அதை பற்றி கீழே இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ நீங்கள் இந்த மோட்டரோட H50 Ultra பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸ் மிச்சம் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் இந்த மக்காக மற்ற டிசைனுக்கு வர நன்றி, வணக்கம்.